டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரம் கிலோ பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை மீறியதாக எழுபத்து ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் கடுமையான காற்று மாசு நிலவி வருகிறது காற்றின் தரம் நாளுக்கு நாள் தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் பொதுமக்கள் சுவாச பிரச்சனை சரும நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர் காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு விடுப்பதற்கு அரசு தடை விதித்துள்ளது இதன்படி டெல்லியில் பட்டாசு விற்பனை செய்யவோ அல்லது சேமித்து வைக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் எழுபத்தி ஏழு வருவாய் குழுக்கள் மற்றும் முன்னூறு காவலர்கள் குழுக்கள் இணைந்து அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் இதுவரை பத்தொன்பது ஐந்து கிலோ பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எழுபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார்